அம்மா நான் எப்படியம்மா பிறந்த நான் ரெண்டு 10 வயசில் பங்கு கேட்க டென்ஷன் ஆகிடுது. அதில் தம்பி நீ வந்து நல்ல ஒரு கந்தன் கோயிலில் அவதி அருளால் கிடைச்சேன். பங்கின முதலே மாற்றம், எதிர்பார்த்த விட கிடைக்காத மாதிரி. அப்போ திருப்பி கேட்டான், அப்போ அம்மா அப்பா எப்படி பிறந்த? பேரன் கேள்வி 10 வயசில். அப்பாடா பொன்னால கண்ணன் கோயில்ல அந்த வரராச பெருமாள் வரத்தால கிடைச்சவர். அப்ப தாத்தா தாத்தாடா பராண முருகன் கோயில்ல டேய் இதெல்லாம் நீ கேக்குற என்ன செய்ய உனக்கு இல்லையம்மா? அவர் வீட்டு என்னடா வீட்டுல யார டீச்சர் இப்படி வீட்டுல இல்லையம்மா? நான் நாளைக்கு நமது குடும்பம் என்ற தலைப்பில் ஒரு ஒப்படை ஒன்று கொடுக்கணும். அதுக்கு நீ இந்த கேள்விலாம் கேட்குறியோ? இங்கே வா நான் சொல்கிறேன். ரெண்டு தேப்பாங்க பாசமாக கூப்பிடி நிறுத்தி வச்சு சொல்லிச்சு. நான் சொல்கிறேன் எழுதுறேன். இந்த ஊர்லேயே எங்கள் குடும்பம் தான் பெரிய இடத்து குடும்பம். எழுது எங்கடையாக்கள் எல்லாருமே சொல்கிற தானே தே சொல்லிக்கணும். பெரிய குடும்பம்டா நாங்கள். உண்ட கொப்பரை செய்ததை சொல்கிறேன். உண்ட கொப்பற்ற கொப்பரை செய்த எல்லாம் சொல்கிறேன். எழுது எழுது. ரெண்டா பங்கு யோசிச்சு போட்டுக்கிட்டான். அப்பா அப்பப்பா எல்லாம் சரியம்மா, அப்போ நீங்கள் அம்மம்மா அப்பம்மா ஒருத்தர் மட்டும் செய்யலையோ? அது கேள்வி. அப்போ அதே நாங்கள் நாங்கள் என்னது நாங்கள் சமையல்களில் சாதம் படிச்சாங்களும் பக்கத்தை விட போட்டு கலட்டி பார்த்தா வேறு எங்களை செய்ய விட்டேன் நான் சொல்கிறேன் மட்டும் எழுதுறான். ரெண்டு பொறிஞ்சு தள்ளிச்சு. சரியம்மா ரெண்டு பங்கு எழுதி முடிச்சு. அடுத்த நாள் இந்த அசைன்மெண்ட் டீச்சர் எடுத்து வாய்ச்சா. டீச்சர் இந்த அசைன்மெண்ட் எனக்கு சரியான மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. நீங்கள் படிப்பிச்ச நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் சமனண்டு. ஆனால் அம்மா சொல்லுறா இந்த ஊர்லேயே நாங்கள் தான் பெரிய ஆக்கள் உண்டு. எனக்குன்னு அம்மா சொல்லுறா தான் சரி போல கிடக்குது. ஏனண்டா எங்கட குடும்பத்தில் யாருமே இயற்கையான முறையில் பிறக்கலை.